ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. 1980 இஸ்லாம்பூர் என்ற ஊருக்கு அஸ்தமனம் ஆகிற சமயத்தில் மகாபெரிவா விஜயம் பண்ணினார். கண்களில் நீர் பொங்கி வழிய, முகத்தில் ஆனந்தம் ஜொலிக்க ஒரு வாலிபன் ஸ்ரீ மகாபெரிவாவை தரிசிக்கிறதுக்காக வரிசையில் நின்றுருந்தார். அவரை பார்க்கறச்சேயே ரொம்ப களைப்பாக இருந்தார். ஸ்ரீ பெரியவா தரிசனம் கிடைச்சிதேங்கிற சந்தோஷம் அந்த வாலிபனோட முகத்தில் பளிச்சுன்னு தெரிஞ்சுது. அவர் பிரதோஷ மாமாவை பார்க்குறதுக்காக ஒரு தடவை போயிருந்தார். அப்போது அந்த மாமா இந்த வாலிபன் கிட்ட, மகாபெரியவாளை நன்னா பிடிச்சிக்கோ, உன்னை எப்பவும் காப்பாற்றுவான்னு சொல்லி தரிசனம் பண்ண அனுப்பி வச்சார். அப்போது பெரியவா மீரஜ்ங்கிற இடத்துல முகாமிட்டு இருந்தார். அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டுவான்னு பிரதோஷ மாமா அந்த வாலிபன் கிட்ட கண்டிப்பாக சொல்லி அனுப்பியிருந்தார். அந்த வாலிபனுக்கு மெட்ராஸ் தவிர இந்த ஊரெல்லாம் புதுசு. ரயிலில் ஏறி மீரஜ் வந்ததும் ரயிலிருந்து இறங்கி ஊருக்குள்ளே போய் பார்த்தார். அந்த ஊரில் மகாபெரிவா இருக்கிற சுவடே தெரியல. தமிழ் பேசுகிறவா யாராவது தென்பட்டா கேட்கலாம்னு பார்த்தா ஒருத்தரும் அப்படி அவருக்கு கிடைக்கல. அவருக்கு கன்னட பாஷையும் தெரியாது. ஒரு வழியாக அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் கேட்டு பார்த்தார். பெரியவா அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டாருங்கிற தகவல் மட்டும் தெரிஞ்சுது. ஆனால் அவர் எந்த ஊருக்கு போனார்னு தெரியல. அப்படியே தெரிஞ்சின்றாலும் அந்த ஊருக்கு எப்படி போகிறதுன்னு ஒரு பக்கம் தயக்கம். ஒரு விவரமும் தெரியாத இடத்துல எப்படி தேட முடியும்? அவருக்கு பெரியவாளை தரிசனம் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை சுத்தமாக போயிடுத்து. மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்து சேர்ந்தார். விடிகாலம்புற ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தவர். சாயங்காலம் 3 மணி வரைக்கும் ஸ்டேஷன்லேயே இருந்தார். இத்தனை தூரம் வந்தும் பெரியவாளை தரிசனம் பண்ண முடியாமல் போச்சே. பெரியவா கைவிட மாட்டார், எப்பவும் காப்பாற்றுவார்னு பிரதோஷ மாமா சொன்னாரே, அது பொய்யாயிடுத்தே. இதுதான் என்னோடய வாஸ்தவமான நிலை போல இருக்குன்னு எல்லாம் நினச்சி நினச்சி கவலைப்பட்டுண்டு அதனால் துக்கம் தொண்டையை அடைச்சி கண்களில் கண்ணீர் முட்டிண்டு வந்தது. சாயங்காலம் 3 மணிக்கு இனிமேல் சென்னைக்கு திரும்ப வேண்டியது தான்னு முடிவு பண்ணி சென்னைக்கு டிக்கெட் எடுக்க வேதனையோடு க்யூவில் நின்னார். துக்கத்தில் சோர்ந்து போய் நின்றுருந்தவருக்கு அப்போ அங்கே ஒரு தமிழ் குரல் கேட்டது. அதை கேட்டதும் மனசில் கொஞ்சம் தெம்பு வந்த மாதிரி இருந்தது. அவகிட்ட போய் மெதுவாக பெரியவாளை பற்றி விசாரித்தார். அடடா, பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு தானே நாங்களும் வரோம். எங்களோட வந்த ஒருத்தர் மெட்ராஸ் போகிறார், அவரை வண்டி ஏற்றுறதுக்காக தான் நாங்களே இங்கே வந்தோம். திரும்பியும் நாங்கள் 2 பேரும் பெரியவா இப்போ இருக்கிற இடத்துக்கு தான் போகிறோம். நீங்களும் எங்கள் கூடயே காரில் வரலாம். நாங்கள் 15 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்தோம். இப்போ பெரியவா 25 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிருப்பார். வாங்க போகலாம்னு சொல்லி அவர் அழைச்சிட்டு போனா. அப்போ தான் பிரதோஷ மாமாவோட வாக்கு எவ்வளவு சத்தியமானதுன்னு அவருக்கு புரிஞ்சுது. பெரியவா தன்னோட பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணுறாருன்னு நினச்சாலே மெய்சிலிர்த்து போகிறது. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.